ஹாய், ஐ எம் கதிர், சீஃப் டேஸ்ட் ஆஃபீஸர் ஆஃப் குக்ட். 6 மாதம் ஆச்சு, இப்போ எது கூப்பிட்ருக்கீங்க? இப்போ என்னென்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து சிக்கன் 65 பண்ணீங்கல்ல, அது வந்து எங்கள் செஃபுக்கு யாருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் வேறு ஒரு டிஷ் உங்களுக்கு சமைக்க சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு 6 மாதம் ஆச்சு அப்போ உங்களுக்கு? ஒக்கிச மாதிரி பொத்தி பொத்தி வச்சிருக்கீங்க. மிஸ்ட்ரி ரெசிபி. உங்களுக்கு கொடுத்துருக்க பேப்பரில் ரெசிபியோட நேம் இருக்காது, இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை மட்டுமே வச்சு நீங்கள் சமைக்கணும். சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் என்ன டிஷ் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிப்பா, சமைக்கலாமா? லைஃப் லைன் தேவைப்படுதா? லைஃப் லைனா எனக்கா? சின்ன பையன். சரி, ஓகே, பரவாயில்ல, சொல்லு. உங்களுக்கு டவுட்ஸ் எதனா வந்தால் இந்த 3 லைஃப் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் லைன் நம்பர் 1 நம்ம செஃப் கிட்ட கேட்டுக்கலாம். லைஃப் லைன் நம்பர் 2 கூகுள் பண்ணிக்கலாம். லைஃப் லைன் நம்பர் 3 உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரா கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, ஓகே, போகலாம். இப்போ என்னென்னா, இந்த 3 லைஃப் லைன் தாண்டி உங்களுக்கு இன்னொரு லைஃப் லைன் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் ஒரு பெனால்ட்டி கொடுப்போம், அதை நீங்கள் எண்டில் பண்ணோம். சரி, இன்கேஸ் எந்த லைஃப் லைன் யூஸ் பண்ணாமல் குக் பண்ணுறேன்னா? அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பிளாஸ்டிக்கு உடைய மாட்டேங்குது. நல்லா தட்டுங்க. எப்படி செப்பரேட் பண்ணுறேன்னு மட்டும் நீ பாரு. அது கொஞ்சம் முட்டை தான் உடைச்சேன். இது வேணும்னே பண்ணது. இந்த அதில் போட்டு அதுக்கப்புறம் அது மட்டும் எடுத்து பண்ணானே. இது கொஞ்சம் கரெக்டாக போட்டு கொடுங்கப்பா. இப்போ லைஃப் லைன் ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வேணா கேட்டுக்கலாம். இல்லை, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை. இது என்னன்னு வந்து ஒரே தடவை சமைச்சு கொடுத்துறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட், இது இப்படி கொடுத்துட்டீங்க லைஃப் லைனா? தலையை மட்டும் ஆட்டுங்க, நானே வேணா அமுச்சு வைக்கிறேன். சொல்றது குச்சமா இருந்துச்சுன்னா. சரி, வாங்க. கார்லிக் இருக்குல்ல, அது என்ன மேஷ் பண்ணி போடணுமா இல்லை எப்படி போடணும்? அந்த மிக்சிங்லாம் உள்ளே போடுறதுன்னா எப்படி போடுறது? இதில் என்ன போட்டிருக்கு? கார்லிக். ஷோயோ, எப்போ இதுக்கு இது இந்த லைஃப் லைன்லாம் ஒத்துக்கூடாது. ஆக்சுவலி இன்னும் ஒன்று நீ அதெல்லாம் சொன்னா உனக்கு பெனால்டி பிரின்ஸ். ஐயோ, நான் இல்லை. கீழே வரல. இங்க வரையா? ஓகே, பெரிய ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு மட்டும் ஃபோன் பண்ணி என்ன ஃபோன் கொடுங்க. இல்லை இல்லை இல்லை, இது லைஃப் லைன் 2 வச்சுவாம்ப்பா. இன்னொன்று இருக்குல்ல. யார் கால் பண்ணுறீங்க? அதுவும் சொல்லணுமா? ஆமாம், கீர்த்திக்கு. சூப்பர், ஸ்பீக்கரில் போடுங்க. ஸ்பீக்கரில் இருப்பா, நான் அப்படியே பேசுனேன், அமைதியாக இருப்பான். நீ கிட்டி, நான் இந்த குக்டோட ஒரு குக்கிங் செஷனில் இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று. ஹலோ, வெஜ் இல்லை. இப்போ இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? ஓகே, இது தனியாக போட்டு அது தனியாக போட்டுடலாமா? ஓகே ஓகே, ஆ டன், ஓகேண்ணா. ஆ, பை. யார்கிட்ட பேசுனீங்க இப்போ? உங்கள் ஃபவுண்டர் தான்ப்பா. அவர் பக்கத்து தான் இருக்காரடா, கூட்டு வரவா. கையில் கூட திருப்பலாம். ஒன்றும் திருப்புறது நான், நீ அங்கிருந்து ஜாலியாக சொல்லிட்டு போயிடுவேன். வந்து திருப்பிப்பா. கிச்சன் விட்டு வெளியே போங்க. ஓகே, சக்சஸ்ஃபுல்லாக 3 கருக்கியாச்சு.
சக்சஸ்ஃபுல்லா இல்ல சக்சஸ்ஃபுல்லா மூணு நல்லா வந்திருக்கு. இங்க இருந்து பார்க்கவே கலர்ஃபுல்லா பயங்கரமா இருக்கு. பிளேட் டெக்கரேஷன் நானே பண்ணிட்டுமா? ம், பண்ணுங்க. இட்ஸ் கால்ட் சிக்கன் ஸ்ட்ரிப். ஜட்ஜஸ்லாம் வாங்க போவாங்க. கம் கம் கம். ஓகே செஃப், டிஷோட நேம் என்னது? டிஷ் நேம், டிஷ் நேம், எஸ். சிக்கன் என்னது இது? நீங்க தானே சொல்லணும். நீங்க கூப்பிட்டீங்க, நீங்க தானே? நான் தான். ஓகே. சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வித் மேயோ. ஏன் மேயோ மட்டும் டல் ஆயிடுச்சு? மைக்கில் எதனா பிரச்சனையோ? திஸ் இஸ் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வித் மேயோனீஸ். Cheers, cheers. ஆ அந்த சைடு காமிக்காது. ஓ, இந்த சைடு காட்டக்கூடாது. அந்த சைடு அந்த சைடு காமிக்காதுப்பா. அதனால இந்த சைடு மட்டும் காட்டுறேன். அது உங்களோட பான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. என்ன தேடிக்கிட்டு இருக்க அடியில்? இல்லை, எனக்கு புரியல. சாப்பாட்டை மோந்து பார்க்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எங்கள் பாட்டி கூட சொல்லியிருக்காங்க. நீ என்ன மோந்து பார்த்துட்டு இருக்கு தம்பி? பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ம், டேஸ்ட் வெரி குட். Thank you.